ஜோதிட தகவலில் பார்க்கின்ற போது நிறைய தகவல்களை உங்களிடம் சொல்லியிருக்கேன், டெய்லி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தை பற்றி கடந்த சில நாட்களாக கல்வி யோகம், அது மட்டும் இல்லாமல் சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு போன்ற பற்றிலாம் உங்கள்கிட்ட நிறைய பேசின்னு இருக்கேன். இந்த தலைப்பில் இந்த விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்போது வீடு யோகம், அசையா சொத்து யோகம் என்பது யாருக்கு எளிதில் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் அசையா சொத்து யோகம் அமையறதுக்கு என்ன கிரக அமைப்புகள், என்ன கிரக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கணும் என்பதனை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக பேச சொல்ல போகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு யோகம், வாசல் வீடு வாசல், வண்டி வாகன யோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் பாவம் பலமாக இருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நான்காம் பாவம் சிறப்பாக இருந்தால் அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு யோகம், பூமி யோகம், அசையா சொத்து யோகங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளை வழி நடத்துறது நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக சிறப்பாக இருந்தால், ஜாதக ரீதியாக என்பது ஜாதகம் நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களை வர்ணிப்பது தான் ஜாதகம். ஜாதகம் என்பது நம்மளுடைய பிறக்கின்ற போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வர்ணிப்பதே ஜாதகமாகும். அந்த கிரக அமைப்புகளில் கிரகங்கள் பலமாகவும் பலகீனமாகவும் சில நேரங்களில் இருக்கும். ஜாதகங்கள் அதாவது வந்து கிரகங்கள் பலமாக இருக்கின்ற பொழுது, பலகமான கிரகங்களுடைய ஆதிக்கம் கொண்ட தசாபுத்தி நடக்கின்ற பொழுது நல்ல பலன்களும் நல்ல ஏற்றங்கள் நிறைந்த பலன்களும் நல்ல உன்னதமான சூழ்நிலையும் உண்டாகும். அதுவே பலகீனமான கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது பிரச்சனைகள், சிக்கல்கள், சோதனைகள்லாம் நம்மளை தேடி வரும். இந்த சூழ்நிலையில் ஒருத்தருக்கு வந்து அசையா சொத்து யோகம் ஆனது வீடு ஆனது யாருக்கு எப்படி ஏற்படுகிறது பார்க்கின்ற பொழுது, ஒருத்தருக்கு வந்து வீடு யோகம் அமைவதற்கான கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது, பொதுவாக வீடு யோகத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஆவார். சுக்கரன்தான் வீடு யோகத்திற்கு மிகவும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவமும் சுக்கரனும், சுக்கரனும் நான்காம் பாவமும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு யோகம் தன்னைத்தானே தேடி வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா நான்காம் வீட்டதிபதி பலமாக இருக்கணுன்றான். பலமாக இருக்கிறதுனா ஆட்சி பெற்றிருப்பது, உச்சம் பெற்றிருப்பது, சுபகிரக பார்வையுடன் இருப்பது, கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருந்தாலும் சரி, திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 2, 11 ஆகிய ஸ்தானங்கள் இருந்தாலும் சரி, சொந்த வீடு யோகமானது அமைவதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எளிதில் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சொந்த வீடு அமைகிறதுக்கு நான்காம் வீட்டதிபதி பலம் பெறது மட்டும் இல்லாமல் வந்து சுக்கரனும் நல்ல பலமாக இருந்தால், சுக்கரனும் கேந்திர திரிகோணஸ்தானங்கள் அமையப்பட்டிருந்து நல்ல பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த வீடு அமைகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் எளிதில் ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டதிபதியும் அதாவது சுக்கரனும் நல்ல பலமாக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு சொந்தமாக வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது சொந்த வீடு யோகம் அமைவதற்கு என்ன கிரக அமைப்புகளுடைய பாதிப்பு, கிரக அமைப்புகளுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கணும்னு பார்க்கின்ற பொழுது, நான்காம் வீட்டில் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை வீடு அமையுன்றோம். நாளில் 1க்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும், நான்காம் அதிபதி வந்து கிரக சேர்க்கையுடன் அமையப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வீடு அமையக்கூடிய யோகம்லாம் கொடுக்குன்றோம். பொதுவாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி கிரக சேர்க்கை பெற்று குரு போன்ற சுபகிரக பார்வையுடன் அமைப்பு பெற்றிருந்தா நான்காம் அதிபதியுடன் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை வீடு. சில கிரக அமைப்புகள் நல்ல பலமான கிரக அமைப்பு கொண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வீடு யோகம் அமைகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூட எளிதில் ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு யோகம் அமைகிறது மட்டும் இல்லாமல் பூமியோட வீடு அமையக்கூடிய யோகமானது சில பேருக்கு தான் ஏற்படுது. பூமியோட வீடு அமைகிறதுக்கான அமைப்புகள்லாம் சில பேருக்கு தான் ஏற்படுகிறது. அந்த பூமியோட வீடு அமைகிறதுக்கான யோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமி காரகன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆவார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஒருத்தருடைய ஜாதகங்களில் பொதுவாகவே ஜாதக அமைப்புகளில் செவ்வாய் தான் பூமி காரகன்றான். ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாயானவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, நான்காம் வீட்டதிபதியுடன் இணைந்திருந்தாலோ, நான்காம் அதிபதியுடன் இணைந்திருந்தாலோ, சுக்கரனுடன் இணைந்திருந்தாலோ பூமியோட வீடு அமையக்கூடிய யோகம், பூமியோட வீடு அமையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு,
நிலபுலங்கள் விலை விவசாய நிலங்கள் அமையறதுக்கான அமைப்புகள்லாம் வந்து செவ்வாய் நல்லா பலமாக இருந்தால் தான் அமையறதுக்கான யோகங்கள் ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற போது இந்த பூமியோட வீடு அமையிறதுக்கு செவ்வாய் நல்லா பலமாக இருக்கணும்னு, சுக்கரன் பலமாக இருக்கணும்னு, சுக்கரன் பலமாக இருந்து செவ்வாய் பலமாக இருந்து நான்காம் வீட்டதிபதியும் நல்லா பலமாக இருந்தால் சொந்த வீடு யோகமானது கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு யாருக்கு ஏற்படாது, யாருக்கு சொந்த வீடு அமைகிறதுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இல்லாத சூழ்நிலைகள் உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, நான்காம் வீட்டதிபதி மறையக்கூடாதுன்னு சொல்கிறோம். நான்காம் அதிபதி 6, 7, 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறதோ, நான்காம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ, நான்காம் அதிபதி போய் பாதகஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதோ, பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரலகணத்திற்கு 11ஆம் வீட்டை பாதகஸ்தானம் சொல்லுவோம், சிரலகணத்திற்கு 9ஆம் வீட்டை பாதகஸ்தானம் சொல்லுவோம், உபயலகணத்திற்கு 7ஆம் வீட்டை பாதகஸ்தானம் சொல்லுவோம். இந்த மாதிரி பாதகஸ்தானத்தில் போய் அந்த 4ஆம் அதிபதி போய் அமையப்பட்டிருந்தாலும் அவங்க பேரில் சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அதுபோல் வந்து 4ஆம் அதிபதி போய் நீச்சம் பெற்று பகை பெற்று பாவகிரக சேர்க்கப்பட்டு இருந்தாலும், அது மாதிரி சுக்கரனும் நீச்சம் பெற்று பகை பெற்று பாவகிரக சேர்க்கை பெற்று மறைவு ஸ்தானங்களில் அமையப்பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமையிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் குறைஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா யாரால் அவங்களுக்கு சொந்த வீடு யோகம் உண்டாகும், யார் மூலமாக ஏற்படும்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெளிவாக பேசக்கூடிய விஷயமானது. இந்த அடுத்தடுத்த நாட்களில் பேசுகின்ற பொழுது யார் மூலமாக வீடு வாகன யோகங்கள்லாம் அமையும்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டில் வந்து சுபகிரகங்களோட அமைப்புகள், சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான், சுக்கர பகவான், சுபர் சேர்க்கை பெற்ற புதன், அதுபோல் வந்து வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்கள் வந்து சுபகிரகங்களாகும். இந்த சுபகிரகங்களுடைய அமைப்பானது நான்காம் வீட்டில் அமையப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து சொந்த வீடு யோகமானது நல்லா தன்னைத்தானே தேடி வரக்கூடிய யோகமெல்லாம் உண்டாகும். அதுவே நான்காம் வீட்டில் சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் அமையப்பட்டிருந்தாலும், அதாவது சனி அமைகிறது வந்து கெடுதின்னு சொல்ல முடியாது, அது ஏன் கெடு, சில நேரங்களில் வந்து சனி அமைஞ்சால் கூட வீடு யோகம்லாம் உண்டாகும். அதனை பற்றி நாளைக்கு நாளைக்கு பேசும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதியும் சுக்கரனும் பலம் பெற்றால் சொந்த வீடு யோகம் உண்டாகும். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.